بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان، قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும், இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பிதஅத்துகளாகும், பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் நாளே மறுமையில் நரகிட்டு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜுமாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும், அவனுடைய மார்க்க சட்ட திட்டங்களை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நாமெல்லாம் இப்பள்ளி வாயிலில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு இறைக்கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்தார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாய். சீதனத்தால் சீரழியும் பெண்கள் சமுதாயம் எனும் தலைப்பினூடாக இஸ்லாமிய திருமண சட்ட திட்டங்கள் குறித்து சில முக்கியமான விடயங்களை இன்றைய ஜுமாவினூடாக பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்களில் சிலர்கள் எண்ணிக்கொள்ளலாம் இவர்களுக்கு இந்த தலைப்பை விட்டால் வேறு தலைப்பு கிடையாதா, சீதனம் குறித்துத்தானே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சிலர்கள் எண்ணிக்கொள்ளலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நபித்துவத்தை கொடுத்து நபி அவர்களை நபியாக அனுப்பிய போது அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முழு நேரத்தையும் ஒதுக்கி தாவா செய்த ஒரு தலைப்பு தான் ஷிர்க்கு. இணை வைத்தலே நபிகளார் தகர்த்தறிவதற்காக வேண்டி முழு மூச்சாக இயங்கினார்கள். எதற்காக வேண்டி? அன்றைய காலகட்டத்தில் இணை வைப்பிலே மக்கள்கள் அனைவரும் மூழ்கியிருந்தார்கள். அதனால் அன்றைய தேவை நபிகளாரின் முழு தாவா பணியும் ஷிர்க் என்ற தலைப்புக்கு கீழாக அமைய வேண்டிய தேவை இருந்தது. அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை அன்றைய காலகட்டத்தில் முதல் காலகட்டமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் ஆரம்ப நபித்தோழர்களும் ஷிர்க் விடயத்தில் முழு மூச்சாக தாவா பணி செய்தார்கள். அதே போன்றுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இந்த சீதன சீர்கேடு இருந்து கொண்டிருப்பதனால் தான் தொடர்ந்து ஜும்மா உரைகளிலும் மாநாடுகளிலும் இந்த தலைப்பினூடாக பெண் மக்கள் ஆண் மக்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தின் பெயரால் சீதனம் எடுப்பது சரியானதா அல்லது மார்க்கம் அனுமதித்த காரியமா என்பதையும் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்தது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு காலகட்டம் மஹர் என்றால் என்னவென்றே தெரியாது, வலீமா என்றால் என்னவென்றே தெரியாது ஒரு காலகட்டம் இருந்தது. குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் கற்றறிந்த அறிஞர்களினால் ஒருவர் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் பெண் நிர்ணயிக்கின்ற மகர்த்தொகையை கொடுக்க வேண்டும் அல்லது கணவன் முடிவு செய்த மகர்த்தொகையை பெண் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை மக்களுக்கு முன்னர் எடுத்துச் சொல்லப்பட்டது. மக்கள் அதிலே தெளிவுபட்டார்கள். அடுத்ததாக ஒருவர் திருமணம் முடித்தால் செய்ய வேண்டிய கணவனுடைய அந்த மணமகனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வலிமா கொடுக்க வேண்டும் என குர்ஆன் சுன்னாவை கற்றறிந்த அறிஞர்கள் மக்கள் மத்தியில் போதித்தார்கள். அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வலிமாவுடைய நிலை என்னதாக இருக்கிறது?
எவ்வளவோ கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்திய ஒரு சுன்னா அந்த வலிமாவினுடைய நிலை. அல்லாஹ் இந்துதர் சொன்னார்கள், உணவுகளில் சாப்பாடுகளில் கேடுகட்டது, சுத்தம் அற்றது ஒரு வலிமாவினுடைய சாப்பாடு. அது எப்படிப்பட்ட வலிமா தெரியுமா? யுதுஆ ஃபீஹல் அக்னியா, செல்வந்தர்கள் மாத்திரம் அந்த வலிமாவிலே அழைக்கப்படுவார்கள். வயுத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் கைவிடப்படுவார்கள். இவ்வாறான ஒரு வலிமா சாப்பாடுகளிலே கேடுகட்டது என்பதாக அல்லாஹ் இந்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னா பேசுகின்ற திருமணங்களில் வலிமாவினுடைய நிலை என்ன? சிந்திக்கிறார் மணமகன், மணமகத்தினுடைய குடும்பத்தினர்கள் முதலாவது யாரை, எந்த அரசியல்வாதியை எங்களுடைய வலிமாவிற்கு எடுப்பது? இரண்டாவது, இந்த ஊரில் உள்ள எந்த செல்வந்தர்களே, எந்த பொட்டுகளே, இந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களே யாரை இரண்டாவது கட்டமாக இந்த வலிமாவிற்கு அழைப்பது? அடுத்ததாக உறவினர்கள், அதிலும் செல்வந்தர்கள். அதற்கு அடுத்த கட்டமாக உறவினர்களில் ஏழைகள். அதற்கு அடுத்த கட்டமாகத்தான் பொதுவான ஏழைகள் வலிமாவிற்கு அழைக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு சுன்னாவை செய்ய போய் அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நிறைவேற்ற போய் அதிலும் நபிகளார் எச்சரித்த ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம், எங்களுடைய வலிமா தள்ளப்படுகிறது என்பதை முதற்கணம் நாங்கள் உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்தவனாய். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், ஞாபகப்படுத்துங்கள், நிச்சயமாக ஞாபகம் ஊட்டுவது உபதேசம் செய்வது தன்ஃபுல் முஃமினீன், உண்மையான முஃமின்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு, அல்லாஹ்வினுடைய ஆயத்துகள் குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டால் முஃமின்களுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானால் அதிகரிக்கும். அவர்கள் செய்து கொண்டிருந்த தவறை சுட்டிக்காட்டப்படுகின்ற போது, குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லப்படுகின்ற போது அவர்களுடைய உள்ளங்கள் ஈமானால் அதிகரித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறு மலர்ச்சி ஏற்படும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு முஃமினுடைய பண்பாக இதை சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு ஹுத்துபாவுடைய உரைக்கு நாங்கள் வருகின்ற போது அல்லது ஏதோ ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய முதலாவது விடயம், இந்த பயான் நிகழ்ச்சியில், இந்த ஹுத்துபாவில் குர்ஆன் வசனங்கள், நபிகளாருடைய நபிமொழிகள் சொல்லப்படுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் முழுமையாக எடுத்து நடப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறான ஜும்மாவினுடைய நிகழ்வுகளுக்கும் பயான் நிகழ்வுகளுக்கும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, திருமணம் என்றால் என்ன, எதற்காக வேண்டி நாங்கள் திருமணம் செய்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். முதலில் ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். தொழுகை என்பது எப்படி ஒரு வணக்கமோ, நோன்பு என்பது எப்படி ஒரு வணக்கமோ, ஹஜ் செய்வது என்பது எப்படி ஒரு வணக்கமோ, அதே போன்று ஜகாத் கொடுப்பது எப்படி ஒரு வணக்கமோ, அதே போன்று திருமணம் முடிப்பதும் ஒரு வணக்கம். வணக்கம் என்றால் அதுக்கு நபிகளாருடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். எப்படி தொழுவது, எப்படி தக்பீர் ஹட்டுவது, எப்படி ருக்உ செய்வது, எப்படி சுஜூது செய்வது, எப்படி சலாம் கொடுப்பது, நபிகளாருடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். நோன்பு நோக்கிறோம், சஹர் நேரத்தில் நாங்கள் உண்ட உணவில் இருந்து மகரிப் நேரத்தில் நாங்கள் நோன்பை திறக்கும் வரை என்னென்ன காரியங்கள் ஈடுபட வேண்டும், என்னென்ன காரியங்களில் ஈடுபடக்கூடாது, எங்களுடைய நோன்புகள் எப்படி அமைய வேண்டும் என்று நபிகளார் காட்டி தந்தார்களோ அந்த முறையில் அமைய வேண்டும். ஏனென்றால் நோன்பு ஒரு இபாதத், ஹஜ்ஜும் அப்படித்தான், ஜகாத்தும் அப்படித்தான். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், எதற்காக இந்த இடத்தில் நாங்கள் பள்ளி ஒன்றை எங்களுக்காக தெரிவு செய்தோம்? ஏனைய பள்ளி வாயில்கள் இருக்க எதற்காக வேண்டி எங்களுக்கென ஒரு பள்ளி வாயிலை நாங்கள் தெரிவு செய்தோம்? எதற்காக வேண்டி கட்டினோம்? எதற்காக வேண்டி கஷ்டங்களை அனுபவித்தோம்? சரியான முறையில் அல்லாஹும் அவனுடைய தூதர் காட்டிய முறையில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். பிற பள்ளி வாயில்களுக்கு செல்லுகின்ற போது அங்கு குனூத் என்றும் கூட்டுதுவா என்றும் பிதாத்துகள், அதை எங்களால் பார்த்துக் கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியாது. சரியான முறையில் இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கென பள்ளியை தெரிவு செய்தோம். சரியான முறையில் இபாதத்துகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கோம். திருமணத்தில் மாத்திரம் ஏன் பொடுபோக்கு? அன்புக்குரியவர்களே, திருமணத்தில் மாத்திரம் ஏன் பொடுபோக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பார்த்தல், மாப்பிளை பார்த்தல் ஆரம்ப தொடக்கம் வரை
ஒரு ஆண் அந்த பெண்ணுடன் தனியாக இருக்கின்ற வரை அந்த திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்று அழகான முறையில் சொல்லி தந்திருக்க, திருமணத்தில் ஏன் பொடுபோக்கு அன்புக்குரியவர்களே? அது இபாதத்தாக எங்களுக்கு தென்படவில்லையா? நபிகளாருடைய வழிகாட்டலாக எங்களுக்கு தென்படவில்லையா? திருமணம் எதற்காக வேண்டி நாங்கள் முடிக்கிறோம்? திருமணத்தை எதற்காக வேண்டி செய்கிறோம்? எங்களுடைய ஆசைகளை மாத்திரம் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டிய அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் தடுத்த பல வழிமுறைகள் இருக்கிறது, அதற்கு எதற்காக வேண்டி திருமணத்தை நாங்கள் தெரிவு செய்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னத்தில் நின்றும் உள்ளது, என்னுடைய வழிகாட்டலில் நின்றும் உள்ளது. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிகாட்டலை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். அந்த எச்சரிக்கைக்காகவும் நபிகளாருடைய வழிகாட்டலுக்காகவும் தானே நாங்கள் திருமணத்தை தெரிவு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, வெறுமனே ஆசைகளை மாத்திரம் நாங்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் தடுத்த பல வழிகள் அதற்கு இருக்கிறது. ஆனால் திருமணத்தையே நாங்கள் தெரிவு செய்கிறோம், அது நபிகளாருடைய சுன்னா. நபிகளார் திருமணம் முடிக்காமல் அந்த சுன்னாவை புறக்கணித்தவர்கள், என்னை சார்ந்தவர்கள் என்று எச்சரித்த ஒரு காரியம் என்பதற்காக, அது ஒரு இபாதத் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே நாங்கள் திருமணத்தை தெரிவு செய்கிறோம். ஆனால் திருமணம் முடிப்பதில் சுன்னா எங்கே போயிட்டு? அன்புக்குரியவர்களே, எத்தனையோ விடயங்கள் திருமணத்தில் சீர் செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டது. அந்நிய கலாச்சாரங்கள், தாலி கட்டுவது, கூரை கொடுப்பது, ஆலாத்தி எடுப்பது, அந்நிய கலாச்சாரங்கள் எவ்வளவோ சொல்லப்பட்டு அனைத்துமே இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாமலாக்கப்பட்டு விட்டது. ஆனால் சீதனம் அதிலும் பெண் வீட்டார் வீடு மாத்திரம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்குரிய காரணம் என்ன? உண்மையில் மக்கள் தெளிவின்மையா அல்லது மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் உள்ளங்களை அறிந்தவன், எங்களால் தீர்ப்பு சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, சீதனம் என்பது பெண் வீட்டு தரப்பில் தரப்படுவதாக இருந்தாலும் கூட அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதை முதற்கணம் சொன்னவனாக பின்னால் அதுக்குரிய ஆதாரங்களை நான் தருவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய வாலிபர்களே, ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாங்கள் தெளிவு பெற்றதன் பின்னர் அந்த காரியத்தில் கை வைக்க மாட்டோம், அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, வாலிபர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், வாலிபர் சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு தேவை இருந்தால், திருமணம் முடிப்பதற்குரிய சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அகல்லுல் பஸர், அந்த திருமணம் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும். வஅஹ்ஸனுல் ஃபர்ஜ், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமணம் முடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டு விட்டதா? அதை ஒவ்வொரு வாலிபனும் தான் முடிவெடுக்க வேண்டும். அவனுக்கு திருமணம் முடிப்பதற்கான தேவை ஏற்பட்டு விட்டதென்றால், அதற்கான அதை நிறைவேற்றுவதற்கு அவன் தகுதியானவனாக மாறிவிட்டான் என்றால் திருமணம் முடிப்பது அவனுக்கு கடமையாகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்பொழுது ஒரு மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. பெற்றோர்கள் பெண்ணை தேடுகிறார்கள். அதே போன்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்க வேண்டிய வயது தேவை ஏற்பட்டு விட்டது. ஒரு ஆண் மகனை, அந்த பெண் குழந்தையை பெற்ற அந்த பெற்றோர்கள் தேடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுவாள். லிமாலிஹா, அவளுடைய பொருளாதாரம், வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகு, வலி ஹசபிஹா, அவளுடைய வம்ச குலப்பெருமை, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கப்பற்று. அல்லாஹ்வின் தூதர் இந்த நான்கையும் சொல்லிவிட்டு, ஃபலு ஃபர் பிதாதி தீன், மார்க்கமுள்ளவளே தேர்ந்தடி, நீ வெற்றி பெறுவாய் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அன்புக்குரியவர்களே, திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் வீட்டார்கள் ஒரு ஆணை தேடுகிறார்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற குவாலிஃபிகேஷன், அந்த ஆணுக்கு தொழில் இருக்கிறதா? அவருடைய வருமானம் என்ன? அந்த வருமானம் நிரந்தர வருமானமா? அவர் என்ன, எந்த இடத்தில் வேலை செய்கிறார்? இவைகள்தான் மணமகள் வீட்டின் புறத்திலே மணமகனுக்கு வைத்திருக்கின்ற குவாலிஃபிகேஷன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு கணவனை தெரிவு செய்ததன் பின்னர் அவனிடம் மார்க்கம் இல்லை, தொழுகை இல்லை. இவ்வாறான ஒரு கணவனை, ஒரு மணமகனை அந்த பெண் கூட்டத்தினர் தெரிவு செய்த பின்னர், திருமணம் முடித்த பின்னர் அவர்களுக்கு மத்திய
பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது எதை வைத்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? அன்புக்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள், உதவி தேடுங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அவரிடம் தொழுகை இல்லை, கணவனிடம் மார்க்கம் இல்லை, என்ன முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, முதலில் எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் மணமகன் தேடுகின்ற போது அந்த மணமகனிடம் மார்க்கம் இருக்கிறதா, அந்த மணமகனிடம் தொழுகை இருக்கிறதா நாங்கள் பார்க்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் முதலாவது விடயம் அவனிடம் மார்க்கம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று பெண் தரப்பிலே கணவனை பார்க்க தேடுகின்ற போது, மணமகனை தேடுகின்ற போது, அந்த ஆண் தரப்பு மணமகளை தேடுகின்ற போது அந்த பெண்மணி வெறுமனே அழகாக மாத்திரம் இருக்கிறாளா, அந்த மணமகளிடம் வெறுமனே பொருளாதாரம் மாத்திரம் இருக்கிறதா என்பதை மாத்திரம் பார்க்காமல் அந்த பெண்ணிடம் மார்க்கம் இருக்கிறதா, அவள் அந்நிய ஆண்களுடன் எப்படி பழகுகிறாள், அவளுடைய நடத்தைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்ப்பது ஆணை பெற்ற அந்த பெற்றோர்களுடைய கடமை என்பதை முதற்கணம் நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சீதனம் எடுப்பதற்கு மிகப்பெரும் காரணம் அந்த ஆணினிடம் மார்க்கம் இல்லை, இந்த பெண்ணிடமும் மார்க்கம் இல்லை. அந்த ஆணிடமும் மார்க்க சட்டங்கள் தெரியாது, இந்த பெண்ணுக்கும் மார்க்க சட்டங்கள் தெரியாது, திருமண சட்டங்கள் தெரியாது, இந்த பெண்ணுக்கும் திருமண சட்டங்கள் தெரியாது. அதனால் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த சீதனத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வராத ஒரு நிலையில் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்பொழுது இரண்டு தரப்பினர்களும் உட்கார்ந்து பேசுவார்கள் திருமண பேச்சு. இரண்டு பெண் தரப்பினரும் ஆண் தரப்பினரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து திருமண பேச்சு பேசுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த திருமண பேச்சிலே நடக்க வேண்டிய முதல் பேச்சு மஹரை பற்றியதாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வஆதுன் நிஸா சதுகாத்துஹின்ன நிஹலா, அவர்களுடைய மஹர் தொகையை நீங்கள் மனம் வந்து அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் நீங்கள் திருமணம் முடித்தவர்கள், உங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து முடிவெடுங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்னுடைய திருமண பேச்சில் முதல் கட்டமாக மஹரை பற்றி நான் பேசினேனா, மஹரை பற்றி நான் பேசினேனா, பெண்ணிடம் நான் கேட்டேனா உனக்கு எவ்வளவு மஹர் தேவை, அல்லது நான் இவ்வளவு மஹர் தருகிறேன் அதற்கு நான் உடன்படுகிறாயா என்று பெண்ணிடம் கேட்டோமா? அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் எதை பேசினார்கள்? ஆரம்பத்தில் எதை பேசினார்கள்? அந்த பெண்ணை பெற்ற அந்த பெற்றோர் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி வைத்திருப்பான். அந்த வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள், எவ்வளவு பணம் தரப்போகிறீர்கள், கணவனுக்கு என்ன தொழில் கொடுக்க போகிறீர்கள், அவர் ஓடுவதற்கு என்ன வாகனம் கொடுக்க போகிறீர்கள், இதை பற்றித்தான் அன்புக்குரியவர்களை பேசினோம். சீதனத்தை பற்றித்தானே நாம் பேசினோம், மகரை பற்றி பேசினோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு மகனுடைய, ஒரு ஆண் மகனுடைய முதலாவது அவன் தகுதியாக இருக்க வேண்டும் மறு கொடுப்பதற்கு, அது அவனுக்கு கடமையாக இருக்கிறது, இஸ்லாம் அதை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. அதை விட்டுவிட்டு இந்த வீட்டை எப்பொழுது நீங்கள் பூர்ணப்படுத்தி தருவீர்கள், மணமகனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், இதையெல்லாம் போய்த்தானே அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிலை எப்பொழுது மாறும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் சீதனத்தை பற்றி பேசிய உலமாக்கள் இன்று பின்வாங்குகிறார்கள் எதற்காக வேண்டி என்று தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ், அவருடைய மன உச்சை காரணமா அல்லது அவர்களின் ஆய்வுகளின் முடிவா, சிந்தித்தாலே எவ்வளவோ நபிமொழிகள் குர்ஆன் வசனங்கள் இருக்க ஏன் இந்த முடிவில் இருந்து மாறினார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையில் மன உச்சையின் பிரகாரம் அவர்கள் மாறியிருந்தால் அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்லா மினல் பையினாதி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப், குர்ஆனிலே இறக்கப்பட்ட விடயங்கள் தெளிவாக்கப்பட்டதன் பின்னர் மக்களுக்கு மறைத்துக் கொண்டிருக்கின்ற உலமாக்களை, அறிஞர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, உலாஇகே யலஅனுஹுமுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகும், அல்லாஹு தஆலா சபிக்கிறான். அன்புக்குரியவர்களே, வயல் அனுகுமுல் லாயினூன், சபிக்கக்கூடிய மலக்குமார்களுடைய சாபமும் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த அறிஞர்களை பற்றி எச்சரிக்கிறான். அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சீதனை வீட்டை அங்கீகரிக்கின்ற ஒரு காலத்தில் மேடை போட்டு சீதனம், பெண் வீட்டார் தரப்பில் இருக்கின்ற பெண் வீடும் சீதனம் என்று பேசியவர்கள், மக்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள் இன்று பின்வாங்குகிறார்கள். கேட்டால் அவர்களுக்கு ஆதாரம் கிடைத்து விட்டதாம். ஆதாரம் காட்டுகிறார்கள் நபிமொழிகளில். ஆயிஷாவினுடைய வீடு என்று வருகிறது, ஹப்சாவுடைய வீடு என்று வருகிறது,
அவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் தானே அப்படி பேர் வைத்து அந்த நபிமொழிகளில் சொல்லப்படலாம் என்று என்னமோ அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சீதனம் கொடுத்த மாதிரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வீடு கட்டி சீதனம் கொடுத்த மாதிரியும் அதை நபிகளார் வாங்கியதாகவும் சித்தரிக்கிறார்களே அன்பிற்குரியவர்களே. எந்த அளவு படுதூறு நபிகளார் மீது, எந்த அளவு அவதூறு நபிகளார் மீது! உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நபியை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? சீதனம் எடுத்ததா அன்பிற்குரியவர்களே? குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, லா தத்குலு புயூதன் நபியி, நபியினுடைய வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம், இல்லா ஐயூதன லக்கும், உங்களுக்கு நபிகளார் அனுமதி தந்த பின்னரே தவிர. நபிகளாருடைய வீடுகள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நீங்கள் ஹப்ஸா ஆயிஷாவுடைய வீடு என்று அவர்கள் வாழ்ந்ததற்காக சொல்லப்பட்ட விடயத்தை நபிகளார் சீதனம் எடுத்ததாக சித்தரிக்கிறீர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே, இதில் என்ன நியாயம் இருக்கிறது? நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம்தான். புகாரியில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அவதூறு சொல்லப்பட்டது. ஒரு யுத்தத்திற்கு போய் வருகின்ற வழியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறிவிட்டார்கள். ஸஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டதும் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த மதீனாவுக்கு ஸஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேர்கிறார். இந்த சம்பவத்தை வித்தியாசமாக சித்தரித்து முனாஃபிக்குகள் ஊரெல்லாம் பரப்பி விட்டார்கள். ஸஃபான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பாக நடந்து கொண்டார்கள் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. நபிகளாருடைய உள்ளத்தில் சிறியதொரு கவலை ஏற்பட்டு விட்டது. மக்களுடைய பேச்சுக்கள் நபிகளாருடைய உள்ளத்தை பாதித்தது. ஆயிஷா இப்படி நடந்து விட்டிருப்பாளோ, நபிகளார் சந்தேகிக்கப்படவில்லை, ஆனால் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்பட்டது. ஆயிஷாவை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தகப்பன் அபுபக்கருடைய வீட்டுக்கு சென்று விடுங்கள். தெளிவாக வருகிறது அன்பிற்குரியவர்களே, தகப்பனார் அபுபக்கருடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என்றால் நபிகளார் வீடு கட்டி ஆயிஷாவை முடித்திருக்கிறார்கள். நபிகளாருடைய வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்ததற்காக வேண்டிய ஆயிஷாவுடைய வீடு என்று சொல்லப்படுகிறது. இதை நபிகளார் சீதனம் எடுத்ததா இந்த அறிஞர்கள் சித்தரிக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே. அப்படி என்றால் இந்த நபி மொழிகள் எல்லாம் என்ன செய்வது? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அவர்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள் என்று ஆயிஷாவை பார்த்து நபிகளால் சொல்லுகிறார்கள். இந்த நபி மொழிகளை எல்லாம் என்ன செய்வது? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் நீங்கள் ஃபத்வா கொடுத்ததன் காரணத்தினால் இளம் உள்ளங்களிலே சீதனம் என்ற நஞ்சை பதிய வைத்து வந்த இளைஞர்கள் வாலிபர்கள் திருமண கட்டத்தில் வருகின்ற போது குர்ஆன் சுன்னா பேசுகின்ற அறிஞர்களே அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். பெண் தரப்பிலே வீடு எடுக்கலாம் என்று அனுமதி தந்திருக்கிறார்கள். உள்ளங்களிலே நஞ்சாக ஊட்டப்பட்டு வளர்ந்தவர்களும் கூட சீதனம் எடுக்குகின்ற ஒரு காட்சி. எதனால் ஏற்பட்ட தாற்பயம் இது? இந்த விளைவு எதனால் வந்தது? சரியான முறையில் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையை படிக்காததன் காரணத்தினாலும், சரியான முறையில் அரபிலே வரக்கூடிய விடயங்களை மொழிபெயர்க்க தவறியதன் காரணத்தினாலும் நீங்கள் கொடுத்த பத்வாவினால் இன்றைய இளைஞர்கள் சீரழிகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், சிறிய வயதிலிருந்து வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு உச்சமான நோக்கத்தில் வாழ்ந்தவர்கள் உங்களுடைய பத்வாவின் காரணமாக இவர்களும் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய உலமாக்கள் தான் என்று சொன்னதன் காரணத்தினால் உங்களை நம்பி சீதனத்திலே போய் விழுகிறார்களே அன்பிற்குரியவர்களே, இவர்களுக்கு யார் பதில் சொல்வது? அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஃபத்வாக்களின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் என்ன? ஏற்பட்ட விளைவுகள் என்ன? பெண் வீட்டாருக்கு அந்த வீட்டிலே கணவன் வந்து உட்காரலாம் என்று கொடுத்த ஃபத்வாவின் காரணத்தினால் அந்த பெண் சமுதாயம் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன? ஆணை விடுங்கள், அது தனி சப்ஜெக்ட். அவனுடைய விடயத்தை பேச போனால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்கள் கஷ்டப்படுகிறார்கள் தன்னுடைய சகோதரிகளுக்காக, பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்காக, அது தனி சப்ஜெக்ட். பெண்கள் பிடித்த கஷ்டங்கள் என்ன அன்பிற்குரியவர்களே? பெண்களை வந்தடைந்த சோதனைகள் என்ன? சில பெண்கள் பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள், தகப்பன் இருக்க மாட்டார் உழைத்து வீடு கட்டுவதற்கு, சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் கூட பிறந்தவர்கள் எனக்காக வேண்டி வீடு கட்டுவதற்காக வேண்டி, அவர்களுடைய நிலை அவர்களே அவர்களுக்கு வீடு கட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த ஆண்கள் திருமணம் முடிப்பார்கள், ரோசமற்றவர்கள் அன்பிற்குரியவர்களே என்ற ஒரு காரணத்தினால் வெளிநாடு செல்கிறார் பணிப்பெண்ணாக, ஹவுஸ்மேட் வெளிநாடு செல்கிறார். ஏன் பெண் வெளிநாடு செல்ல வேண்டும் அன்பிற்குரியவர்களே? நிலைமை அவள் வாழ்வதென்றால் வெளிநாடு சென்றுதான் ஆக வேண்டும். ஏன்? தகப்பனில்லை வீடு கட்டுவதற்கு, கூட பிறந்த சகோதரர்கள் இல்ல வீடு கட்டுவதற்கு, நான் தான் வீடு கட்ட வேண்டும், எனக்கு கீழால் இன்னும் 3 சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் தான் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் உழைக்கிறாள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெண் சமுதாயம் வெளிநாட்டிலே சீரழிகிறது அன்பிற்குரியவர்களே. எங்களுக்கு தெரியாத அங்கு என்ன நடக்கிறது என்பது,
அவர்கள் வீடு கட்டணும் என்பதற்காக வேண்டி, அவளுடைய மூன்று சகோதரிக்கும் வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவளுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறாள். திருமணம் என்றாலே வெறுத்து விட்டது அவளுடைய வாழ்விலே. நாள் திரும்புகிறாள், 40-45 வயது. யார் திருமணம் முடிப்பார்? யார் திருமணம் முடிப்பான்? எந்த ஆண் முன் வருவான் திருமணம் முடிப்பதற்கு? வீடு கட்டி இருக்கிறது, ஆனால் எந்த ஆண் திருமணம் முடிப்பதற்கு முன் வருவான்? 45-50 வயதுகளில் தன்னுடைய மூன்று சகோதரிகளுக்கும் திருமணம் முடித்துக் கொடுத்து அதிலே ஒரு கணவன் குழந்தையை கொடுத்து விட்டு சென்று விடுகிறான். திருமணம் என்றாலே வெறிச்சோடி விட்டது அந்த குடும்பத்தில். பெண்கள் படுகின்ற சீரழிவு அன்புக்குரியவர்களே. இவர் மாப்பிளே ராஜா மாதிரி வந்து உட்காருவார். அன்புக்குரியவர்களே, மறுமையில் அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஃபத்வா தந்த உலமாக்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். அவர்களை நீங்கள் காரணம் காட்ட முடியாது. உங்களை பார்த்துதான் அல்லாஹு தஆலா கேட்பான். நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு உள்வாங்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களே நிர்வாகம் செய்பவன் ஆண். அந்த ஆண் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அவனுடைய தகுதியை இழக்காதவனாக இருக்க வேண்டும். அவனுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து வைத்தவனாக இருக்க வேண்டும். அல்லது அவனுடைய செலவிலே அவன் அந்த பெண்ணை கொண்டு வந்து வைத்தவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்ணை நிர்வாகம் செய்வதற்கு அவன் தகுதியானவன். இல்லை என்றால் அந்த பெண்ணுடைய வீட்டில் நாங்கள் கால் வைத்து சென்றால் அங்க நிர்வாகிகளாக பெண்கள் தான் இருப்பார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எவ்வளவு சீரழிவுகள் பெண்கள். இதனால் ஒரு பக்கம் தன்னுடைய திருமணத்தை இழக்கிறாள் ஒரு பெண், இன்னொரு பக்கம் திருமணம் முடித்து பெண் இணைக்கிறாள் தன்னுடைய சகோதரியின் வாழ்க்கை வீணாகிறது. எத்தனையோ சம்பவங்கள் எங்களுடைய ஊர்களிலே நடந்தவைகள். அன்புக்குரியவர்களே, கண்கலங்க வேண்டிய சம்பவங்கள் எத்தனையோ எத்தனையோ சம்பவங்கள். திருமணம் முடித்த வந்த ராஜா அவருக்கு மனைவியையும் கொடுத்து அவளுடைய சகோதரியையும் கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை எங்களுடைய பிரதேசங்களில் ஏற்பட்டதா இல்லையா? மயக்க மருந்தை கொடுத்து அவனுடைய மதினியை முயன்றான் தப்பாக, வழிநடாத்துவதற்கு தப்பாக நடந்து கொள்வதற்கு நடந்ததா இல்லையா? இதெல்லாம் எதனால்? இந்த பெண் சீரழிவுகள் எதனால் ஏற்படுகிறது? அந்த மகன் அங்கே போய் இருந்ததன் காரணத்தினால் தானே. அந்த குடும்பத்தில் 4-5 பெண் குழந்தைகள் இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் சரியான முறையில் வீடு கட்ட முடியாது. ஒரு வீட்டை கம்ப்ளீட் பண்ணி வைத்திருப்பார்கள். அதிலேதான் அவர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். இவரும் அங்கே போய் இருக்கிறார் என்றால் அங்கே ஏனைய அந்த பெண் சகோதரிகள் சீரழிகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்கள் தப்பாக நடக்க முயற்சிக்கிறார்கள். அன்றொரு ஒரு கிழமைக்கு முன் நடந்த சம்பவம், ஓட்டமாவடியில் தங்கச்சியை கூட்டிக் கொண்டு சென்று விட்டான் ராத்தாவிற்கு திருமணம் கொடுத்த ஆண். அன்புக்குரிய இந்த சீரழிவுகள் எதற்காக நடக்கிறது? இஸ்லாம் அனுமதிக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், எந்த அளவு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாம் சொல்கிறது. பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொன்ன மார்க்கம் இது. பெண்களை பார்க்காமல் பார்வையில் தாழ்த்துங்கள் என்று சொன்ன மார்க்கம். குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அபசாரிஹிம், நபியே சொல்லுங்கள் ஆண்களுக்கு அவருடைய பார்வை அவர்கள் தாழ்த்தணும். பெண்களுக்கு சொல்லுங்கள் யகுல்லு மின் அபசாரிஹிம், அவர்களுடைய பார்வையில் அவர்கள் தாழ்த்த வேண்டும். இன்று என்ன நடக்கிறது? இந்த மனமானோடு என்ன நடக்கிறது? மதினிமார்கள் கூத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களின் சீரழிவுகள் எதனால் நடக்கிறது? அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்க சீரழிவுகள் எதனால் நடக்கிறது? நீ சீதனம் எடுக்க போய்த்தானே நடக்கிறது. உன்னுடைய வீட்டிலே நீ அந்த பெண்ணை எடுத்து வைத்தால் இந்த சீரழிவுகள் இடம்பெறுமா? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். இரவு 12 மணி தன்னுடைய மாமியாருடன் நடந்த பிரச்சனையா? அவனுடைய அந்த மாமியாருடைய குழந்தை 16-17 வயது சிறுமி, குமார் பெண், வீட்டை விட்டு துரத்துகிறான், வெளியேறி செல்லுங்கள். என்னமோ அவன் கட்டின வீடு போன்று. யாருடைய வீட்டில் யாருடைய ஆட்சி? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே. அந்த தாய் அந்த சிறுமியை அந்த குமார் பிள்ளை எடுத்துக்கொண்டு 12 மணிக்கு எங்கே செல்வாள்? அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பாருங்கள், எங்கே செல்லுவாள்? அங்கே கதை எடுபடவில்லை, போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரே படி. அந்த பெண் இறுதியாக போய் செல்கிறாள், மச்சா நாங்க என்ன பேசியிருந்தோம், அல்லாஹுக்கு அவனை மன்னிச்சுக்கோங்க, இந்த இரவு மாத்திரம் இந்த வீட்டில் இருக்கிறோம் என்று கெஞ்சுகிறாள். அதன் பின்னர் தான் அந்த கல்லு மனம் மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்த நாள் காலையில் அவர்கள் செல்லவில்லை என்று கணவர் கோபித்துக் கொண்டு வீடு சென்று விட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இவ்வாறான பெண் சீரழிவுகள் எதனால் நடக்கிறது? சிந்தித்து பாருங்கள். வாலிபர்களை சிந்தியுங்கள், எதனால் இந்த நிலைக்கு நாங்கள் அந்த சமுதாயம் பெண் சமுதாயம் தள்ளப்படுகிறது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆண் சமுதாயம் தான் என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். அல்லாஹு தஆலா அதுக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா மாறுவான் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா நல்லமதி பேபதா. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆண்கள் தான் தன்னுடைய செலவிலே அந்த பெண்ணை எடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَأَسْكِنُوهُنَّ مِنْ حَيْثُ سَكَنْتُمْ مِنْ وُجُودِكُمْ, உங்களுடைய சொத்திலே நீங்கள் வாழுகின்ற இடத்திலே அந்த பெண்ணை நீங்கள் அமர வையுங்கள். இத்தா, அதாவது தலாக் சொல்லப்பட்ட பின்னர், மூன்று தலாக்குகளில் முதலாவது தலாக், இரண்டாவது தலாக் சொல்லப்பட்ட பின்னர் ஒரு ஆண் செய்ய வேண்டிய கடமை தன்னுடைய சொத்திலேதான் தன்னுடைய தலாக் சொல்லப்பட்ட பெண்ணையும் வைக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனம் எதை உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே? சிந்தித்து பாருங்கள், நாங்கள் சீதனம் எடுத்துக்கொண்டு பெண்ணுடைய வீட்டிலே இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் தலாக் சொல்லி விடுகிறோம் பெண்ணை. நாங்கள் செல்வதா, பெண் செல்வதா? இந்த குர்ஆன் வசனம் எப்போது அமுலாக்கப்பட போகிறது அன்பிற்குரியவர்களே? நாங்கள் தான் எழுந்து சொல்வோம். குர்ஆன் செல்கிறது, உங்களுடைய சொத்திலே உங்களுடைய வீட்டில் இருந்து அவர்களை விரட்டி விட வேண்டாம், முதலாவது தலாக் சொன்ன பின்னர் அவர்களுக்கு நீங்கள் செலவு கொடுத்து உங்களுடைய சொத்திலே அமர வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆன் வசனம் புறக்கணிக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே, இந்த பெண் வீட்டார் சீதனத்தின் காரணத்தினால். இந்த வசனத்தை எப்பொழுது எங்களுடைய சமுதாயம் அமுல்படுத்த போகிறது? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்கள், எப்பொழுது அமுல்படுத்த போகிறோம்? எங்களுடைய சொத்திலே நாங்கள் தலாக் சொன்ன பின்னர் எங்களுடைய மனைவியை அமர வைக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. வலா துக்ருஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன, அவர்கள் இருக்குகின்ற உங்களுடைய சொத்திலே வாழுகின்ற அந்த வீட்டில் இருந்து நீங்கள் அவர்களை வெளியேற்றி விட வேண்டாம். தலாக் சொன்னதன் காரணத்தினால் நீங்கள் அவர்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றி விட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே. அப்படி என்றால் யாருடைய வீட்டில் வாழ வேண்டும்? தலாக் சொன்ன பின்னரும் அந்த வீட்டிலே அவளை இருக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் மூன்று துப்புரவுகள், மூன்று ஹைதுகள், மூன்று மாசங்கள் முடிவதற்கு முன்னர் அந்த கணவனுடைய மனம் திரும்பவும் அந்த பெண்ணுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டால் சேர்ந்து வாழலாம் என்பதை மார்க்கம் அனுமதி தந்ததின் காரணத்தினால் முதலாவது தலாக், இரண்டாவது தலாக் சொன்ன பின்னரும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய வீட்டிலேயே வாழ வையுங்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே. வலா யக்ருஜுன, அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, அந்த பெண்களை பார்த்து நீங்களும் வெளியேறி விடாதீர்கள். அந்த வீடுகளில் இருந்து அவர் தலாக் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீங்களும் வெளியேறி விடாதீர்கள். இல்லா பிபாஹிஷத்தி முபையினா, தெளிவான மானங்கட்ட விடயத்தை அந்த பெண்ணிடம் கண்டாலே தவிர. தெளிவாக அந்த பெண் தலாக் சொன்ன பின்னர் இன்னொருவருடன் விபச்சாரம் செய்தார் என்பது உறுதிப்படுத்த பின்னர், இவ்வாறான பாவங்கள் மானங்கட்ட விடயங்கள் நடந்த பின்னரே தவிர அந்த பெண்ணை நீங்கள் அனுப்ப வேண்டாம். அப்படியான காரியங்கள் நடந்தால் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே. இந்த அல் குர்ஆன் வசனம் எந்த காலத்தில் அமுலாக போகிறது சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய காலத்தில் அமுலாக கூடியது போன்ற நாங்கள் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த வசனம் புறக்கணிக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே. அல் குர்ஆன் வசனம் இது, அல்லாஹ்வினுடைய கலாம் இது, புறக்கணிக்கப்படுகிறது. இதை நாங்கள் எப்பொழுது மாற்றத்துக்கு கொண்டு வரப் போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே. அடுத்த ஒரு கேள்வி, இப்பொழுது சில சகோதரர்கள் உண்மையில் சீதனம் எடுப்பது ஹராம், பெண் வீட்டிலே வாழ்வது கூடாது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆனால் எங்களுடைய நண்பன் அல்லது எங்களுடைய குடும்பத்தினர் பெண் வீட்டிலே வாழுகின்ற ஒரு திருமணம் நடக்குகிறது, இதில் கலந்து கொள்ளலாமா? இந்த திருமணத்தில் நாங்கள் கலந்து கொள்ளலாமா? நீங்கள் சொல்வது போன்று பெண் வீட்டு வீடும் பெண் தரப்பினர் தருகின்ற வீடும் ஹராம், சீதனம், அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செலவிலே எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் வைக்கிறோம். ஆனால் எங்களுடைய நண்பர்களுடைய திருமணம், எங்களுடைய குடும்ப உறவினர்களுடைய திருமணம் நடக்குகிறது, ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக அது நடக்குகிறது, இதற்கு நாங்கள் கலந்து கொள்ளலாமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை மார்க்கத்தில் ஹராம் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டால், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விடயம் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டால், அவ்வாறான திருமணங்களோ அவ்வாறான அனாச்சாரங்களோ நடக்குகின்ற இடத்திற்கு நாங்கள் செல்லவே கூடாது. நாங்கள் சென்றோம் என்றால் நாங்கள் எடுத்து வந்து திருமணம் முடித்து வைத்த அந்த இஹ்லாஸ் கூட கெட்டுவிடும். ஏன் என்று தெரியுமா? அந்த சீதனத்தை நாங்கள் உதவி செய்கிறோம், ஏதோ ஒரு வகையில் அந்த சீதன திருமணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் அந்த திருமணத்துக்கு நாங்கள் செல்கிறோம் அன்பிற்குரியவர்களே. இவைகள் எல்லாம் தகர்த்தறியப்பட வேண்டும், திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், இஸ்லாம் சொல்லாத முறையில் இடம்பெறுகின்ற திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இவ்வாறு எங்களால் புறக்கணிக்கப்பட்டால் தான் இந்த சமுதாயம் சீதனத்தை விட்டு மாறும் அன்பிற்குரியவர்களே. நாங்கள் மாத்திரம் சீதனத்தை விட்டு இருந்தால் போதுமானது என்று இல்லாமல் எங்களுக்கு வருகின்ற அழிப்புகளை நாங்கள் புறக்கணித்தால் தான்
இன்ஷா அல்லாஹ் எதிர்கால சமுதாயம், எதிர்கால வாலிபர்கள், எங்களுடைய குடும்பம் எங்களுடைய திருமணத்திற்கு வராது, என்னுடைய நண்பர்கள் என்னுடைய திருமணத்திற்கு வரமாட்டார்கள். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னுடைய திருமணத்திற்கு வர வேண்டும் என்றால் என்னுடைய திருமணம் இஸ்லாமிய முறைப்படி இடம்பெற வேண்டும் என்பதை அந்த மனிதன் உணர்வான், அந்த வாலிபன் உணர்வான். இன்ஷா அல்லாஹ் அந்த வாலிபன் முடிவெடுப்பான், அல்லாஹுக்காக வேண்டி இந்த பெண்ணை நான் திருமணம் செய்கிறேன், அவளிடமிருந்து எதுவும் எனக்கு தேவையில்லை, வீடும் தேவையில்லை, நான் என்னுடைய ஏற்பாட்டிலே வாழ வைப்பேன் என்று எப்பொழுது அந்த வாலிபன் புறக்கணிக்கப்படுகிறானோ அப்பொழுதுதான் அவன் உணர்வான். அன்பிக்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் நாங்கள் மாத்திரம் சீதனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் சீதனம் எடுத்தால் பரவாயில்லை என்று அவருடைய திருமணத்துக்கும் நாங்கள் போனோம் என்றால், புறக்கணிக்காமல் அந்த திருமணத்திலே நாங்களும் கலந்து கொண்டோம் என்றால் நாங்கள் அந்த திருமணத்தை ஆதரிக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கத்தம் பாத்தியாவது சாப்பாடு போடப்படுகிறது. எதற்காகவே இந்த சபைக்கு நாங்கள் செல்கிறோம் அல்ல, சாப்பாடு கொடுப்பது தவறா? சாப்பாடு கொடுப்பது தவறா? இல்லை, மார்க்கம் அனுமதித்தது. மரணித்தவர்களுக்காக தர்மம் செய்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் எதற்காக புறக்கணிக்கிறோம் அந்த சபையை? எதற்காக புறக்கணிக்கிறோம்? நபிகளார் காட்டித்தராத விதத்தான ஆரியம் அங்கே அரங்கேறுகிறது என்பதற்காக வேண்டி புறக்கணிக்கிறோம். அப்ப இந்த திருமண வீட்டில் என்ன நடக்கிறது? இந்த திருமண வீட்டில் என்ன நடக்கிறது? புகாரி மஜ்லிஸிலே தருகின்ற சாப்பாட்டை நாங்கள் புறக்கணிக்கிறோம், அதை உண்ணாமல் இருக்கிறோம் எதற்காக வேண்டி? அந்த சபையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எதற்காக வேண்டி? அந்த சாப்பாடு ஹராமா அன்புக்குரியவர்களே? அந்த சாப்பாடை உண்ணுவது ஹராமா? ஏன் நாங்கள் அந்த சபையில் உட்காராமல் இருக்கிறோம் அன்புக்குரியவர்கள்? அதை புறக்கணிக்கிறோம். அதுங்க பிதத் அரங்கேறுகிறது என்பதற்காக இந்த சபையை புறக்கணிக்கிறோம். அப்ப இந்த திருமணத்தில் என்ன அரங்கேறுது அன்புக்குரியவர்களே? சீதனம் என்பது பிதத் அல்லையா? சீதனம் என்பது பிதத் கிடையாதா? மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியம் கிடையாதா அது? அன்புக்குரியவர்களே, அரபு வார்த்தையில் சீதனத்திற்கு அர்த்தமே கிடையாது. அரபு மொழியில் சீதனம் என்ற வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. சீதனம் என்றால் என்னவென்றே தெரியாது அன்புக்குரியவர்களே. மஹர், டௌரி, இந்த சீதனம் என்று அடித்தால் மஹர் என்று வருகிறது. மஹரைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது? காட்டி தந்தது. சீதனத்தை காட்டி தரவில்லை அன்புக்குரியவர்களே. சீதனம் என்ற ஒரு சொல்லே அரபிலே கிடையாது. இப்ப தேவை ஏற்படுகிறது சீதனத்திற்கு ஒரு சொல். அக்சுல் மஹர் என்று பாவிக்கிறார்கள், மஹருக்கு மாற்றமானது. அல்லது ரஷ்வத்து நிக்காஹ் என்று பாவிக்கிறார்கள், திருமண லஞ்சம். சீதனத்திற்கு பாவிக்கப்படுகின்ற, அரபிலே பாவிக்கப்படுகின்ற வார்த்தையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுடைய அல் குர்ஆன் வசனங்கள் எடுத்து கூறப்பட்ட பின்னரும் யார் அந்த வசனத்தை புறக்கணிக்கிறார்களோ, இன்னா மினல் முஜ்ரிமீன முந்தகிமூன், நிச்சயமாக நாங்கள் அந்த கூட்டத்தினரை தண்டிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி எச்சரிக்கிறான். அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழிகள் எடுத்து வைக்கப்படுகிறது, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது. உண்மையிலே சீதனம் என்பது கூடாது, பெண் வீட்டார் தருகின்ற வீடு கூடாது என்று அங்கே உறுதி கொள்ளப்படுகிறது, அங்கே சரியான முறையில் விளங்கப்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் கேட்டுவிட்டு இந்த காரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் அவர் இந்த குற்றவாளிகளை தண்டிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களை பார்த்து எச்சரிக்கிறான். இறுதியாக ஒரு விடயம் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அதத்ரூன மனில் முஃப்லிஸ், பங்கரோட்காரன் என்றால் யார் என்று தெரியுமா? லொஸ்டாஹினம் என்றால் யார் என்று தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபீனா மல்லா திர்ஹம வலா தீனார வலா மதா, எங்களில் உள்ளவர்களிடம் யாரிடம் தீனார் திர்ஹம் பொருட்கள் இல்லையோ அவர்கள் தான் பங்கரோட்காரர்கள், லொஸ்டாயினவர்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிசு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே பங்கரோட்காரர்கள் லொஸ்டாயினவர்கள் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே தொழுகையோடு நோன்போடு வருவார், அதற்குரிய நன்மைகளை கொண்டு வருவார், சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதராக வருவார். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வருவான், வையத்தியே கதி சத்தமாகாதா, அந்த தொழுகையோடு நோன்போடு வந்த அந்த மனிதரை பார்த்து சொல்லுவான், இந்த மனிதர் எனக்கு ஏசிருக்கிறார். இன்னொருவன் வருவான், வக்கதபஹாதா,
இவர் என் மீது அவதூறு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவான். இன்னொருவர் வருவார், அகல மாலஹாதா, என்னுடைய சொத்தை என்னுடைய பொருளாதாரத்தை அறாமான முறையில் திண்டிருக்கிறான் என்று சொல்லுவான். அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? அன்பிக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் நிறையர்களே, அந்த லிஸ்டிலே மச்சினனுக்கு வரவேண்டிய சொத்தை அபகரித்த மணமகன் அங்கே நிற்பான். மச்சினனுக்கு வரவேண்டிய சொத்தை அபகரித்த மணமகன் வந்து சொல்லுவான், அகல மாலஹாதா, என்னுடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையில் உண்டவன் இவன். இவன் நோன்போடு வந்தாலும் சரிதான், தொழுகையோடு வந்தாலும் சரிதான், அல்லாஹு தாலா தீர்ப்பளிப்பான். இவரிடம் இருக்கின்ற நன்மை எல்லாம் எடுத்து ஏசினதாக குற்றம் சாட்டியவனுக்கும், அவதூறு சொன்னதாக குற்றம் சாட்டியவனுக்கும், பொருளாதாரத்தை உண்டதாக குற்றம் சாட்டியவனுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவான். இன்னும் கொடுப்பதற்கு நன்மைகள் இருக்காது. இந்த குற்றம் சாட்டியவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்து இவனிடம் போட்டு சுவர்க்கத்துக்கு தகுதியாக வந்தவர், தொழுகையோடு வந்தவர், நோன்போடு வந்தவர் நரகத்துக்கு போவார். இவர்தான் என்னுடைய உம்மத்திலே முஃப்லிஸ், பங்கரோட்காரர் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய திருமணம் என்று சொல்லப்பட்ட தஅவா பணிகளில் முழுமையாக மாற்றங்கள் வந்துவிட்டது. 80-90% ஏனைய பிதத்தான அனாச்சாரங்கள், மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாம் ஒழித்து ஒதுக்கப்பட்டு விட்டது. எஞ்சி இருப்பது 100% எஞ்சி இருப்பது இந்த சீதனம் மாத்திரம்தான். அதிலும் பெண் தரப்பால் கொடுக்குகின்ற வீடு. அன்பிற்குரிய வாலிபர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இதனை எங்களால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். எங்களால் மாத்திரம்தான் இந்த சீதனத்தை, இந்த பெண் தரப்பினர் தருகின்ற வீடை மாற்ற முடியும், இல்லாமல் செய்ய முடியும். அந்த ஹராத்திலே வாழ்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த வாலிபர்களும் முயற்சி செய்ய வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி என்றால் தான் இந்த அனாச்சார சீர்கேடு, இந்த சீதனம் என்ற பெண்களை சீரழிக்குகின்ற இந்த சீதன சீர்கேடு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து ஒளியும். அன்பிற்குரிய வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக நான் வெளிநாடு சென்று உழைக்கிறேன், அல்லது இந்த ஊரிலே உழைக்கிறேன். 2 சகோதரிகளுக்கும் வீடு கட்டி கொடுக்கிறேன், திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன். நான் 2 வீடு கட்டி கொடுத்ததற்காக வேண்டி இன்னொரு இடத்தில் வீடு வாங்குகிறேன். ஒரு விதத்தில் அது நியாயம். ஏன்? நான் கஷ்டப்பட்டு 2 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். இஸ்லாமிய ரீதியில் நியாயம் கிடையாது அன்பிற்குரியவர்களே. ஒரு விதத்தில் அது என்ன நியாயம்? ஏன் கஷ்டப்பட்டு 2 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்? அப்படியான ஒவ்வொரு வாலிபனும் எனக்காக வேண்டி ஒரு வீடை நான் கட்டுகிறேன் என்று உறுதிமொழி எடுத்தால் எதற்காக 2 வீடு கட்ட வேண்டிய தேவை? எதற்காக 3 வீடு கட்ட வேண்டிய தேவை? எதற்காக 4 வீடு கட்ட வேண்டிய தேவை? ஒவ்வொரு ஆண்மகனும், ஒவ்வொரு வாலிபனும் எனக்காக 1 வீடு நான் கட்ட தயார் என்று முடித்து எடுத்து உறுதிமொழி எடுத்து அதற்கு முயற்சி செய்தால் இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய திருமணம் ஹயாத்தாக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இந்த சீதன சீரழிவு ஒழித்து கட்டப்படும் இந்த இஸ்லாமிய திருமணத்திலிருந்து ஒரு ஒதுக்கப்புறமாக தள்ளப்பட்டு விடும் என்பதை கூறி அல்லாஹு தஆலா முதலாவதாக எங்களுடைய உள்ளங்களிலே, வாலிபர்களுடைய உள்ளங்களிலே சரியான முறையில் திருமணத்தை மேற்கொள்ள வேண்டும். அது ஒரு இபாதத். அல்லாஹ்வின் தூதர் எப்படி அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்களோ அந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்தவர்களாக நாங்கள் முயற்சி செய்வோம். நிச்சயம் அல்லாஹு தஆலா உதவி செய்வான் என கூறி முடித்துக் கொள்கிறேன்.